திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்திருக்கும் மாஞ்சோலை உள்ளிட்ட தேயிலை தோட்ட கிராம மக்கள் அடிப்படை வசதி இல்லாத காரணத்தால் கிராமத்தை விட்டு வெளியேறி போவதாக கூறியுள்ளனர். இது தொடர்பாக நமது செய்தியாளர் முத்துப்பாண்டி அளித்த கூடுதல் தகவல்களை கேட்கலாம். திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்திருக்கும் மாஞ்சோலை, நாலுமுக்கு, காக்காச்சி, ஊத்து போன்ற பகுதியில் சுமார் 800க்கு மேற்பட்ட தேயிலை தோட்ட தொழிலாளிகள் வசித்து வருகிறார்கள். அவர்களுக்கு தற்போது அடிப்படை வசதிகள், குறிப்பாக மருத்துவம், இணையதளம், பேருந்து வசதிகள் இல்லாத காரணத்தினால் பல்வேறு அதிகாரிகளை சந்தித்து மனுக்களை அளித்து வருகிறார்கள். இன்று அம்பாசமுத்திரம் களக்காடு முண்டந்துறை பகுதியில் துணை இயக்குநரை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கிறார்கள். இதை குறித்து அவரிடம் கேட்கலாம். ஐயா வணக்கம், இன்னைக்கு வந்து களக்காடு முண்டந்துறை அலுவலகத்துக்கு வந்திருக்கிறீங்க, என்ன காரணம், அங்கே என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது? எங்களுக்கு எந்த அடிப்படை வசதியும் கிடையாது. ரோடு வசதி, ஃபோன் வசதி, பிள்ளை எங்கள் பிள்ளைகள்லாம் படிக்க வைக்க முடியாமல் காடு காடாக சென்று இருக்கிற நேரத்தில் யானைகளும் புலிகளும் வந்து பக்கத்தில் எல்லாம் கதறி அழுது ஓடுதுங்க. அந்தளவுக்கு படிக்க முடியாத சூழ்நிலை இருக்குது. நாங்கள் எவ்வளவோ கெஞ்சி எத்தனையோ முறையிட்டோம். முறையிட்ட போதும் யாருமே எங்களுக்கு செவிசாக்க இல்லை. ஆனாலும் நாங்கள் மறுபடியும் இப்போ மனு கொடுத்து எங்களுக்கு இதெல்லாம் செய்யுங்கன்னு கேட்டாலும் செய்ய முடியாத வேறு ரிசர்வ் பரஸ்ட்னு சொல்லுதாங்க. அந்த சூழ்நிலையில் எங்களுடைய எங்களுக்கு வாழ்வாதாரத்தை கருதி எவ்வளவோ பல நாடுகள் எங்களுடைய இயற்கை காட்டு மூலமாக அணிவிக்காங்க. பல கோடி மக்கள், 5 டேம்பு இருக்குது, பல கோடி மக்கள் வாழ்தாங்க. இவ்வளவு வாழ்வதற்கு வேண்டி நாங்கள் 800 தொழிலாளி எங்கள் சொந்த ஊருக்கு போக தயாராக இருக்கோம். எங்களுக்கென்று ஒரு உதவியாக கருணை அடிப்படையில் ஒரு 25 லட்சம் ரூபா ஒரு நபருக்கு கொடுத்தா நாங்கள் எங்கள் சொந்த ஊர் தேடி எங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கவும் எங்களுடைய வாழ்வாரத்தை தேடி ஒரு சின்ன ஒரு வீடை கட்டி நாங்கள் இருக்கலாம்ண்டு முதலமைச்சர் ஐயாவுக்கு எங்களுக்கு இந்த உதவியை கண்டிப்பாக செய்யணும்ண்டு முதலமைச்சர் ஐயா, டிடி எல்லாருக்குமே நாங்கள் இதை கேட்டு எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும்ண்டு நாங்கள் பொதுமக்கள் சார்பாக நாங்கள் இதை கேட்கறதுக்கு முன் வந்திருக்கோம். இன்னும் இதை தொடர்ந்து நாங்கள் எங்களுக்கு கிடைக்கும் வரைக்கும் நாங்கள் இதை முறையிடுவோம். தொழிலாளிகள் தெரிவிக்கும்போது அங்குள்ள அடிப்படை வசதிகள் செய்து தந்தால் நாங்கள் இருக்க தயார், அல்லது 25 லட்சம் தந்தால் நாங்கள் அந்த பகுதியை விட்டு வெளியேற தயாராக இருப்பதாக அவர்கள் தெரிவித்து வருகிறார்கள்.